ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழில் நம்ம வந்து 30th வீடியோ இருக்கிறோம். 30th வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட், டெராஃபார்ம் உடைய ப்ரொவிஷனரை பற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இன்டர்வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்வியூ அண்டு டெராஃபார்ம் எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 கொஸ்டினாக கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெராஃபார்ம் ப்ரொவிஷனை பற்றி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டெராஃபார்ம் ப்ரொவிஷனை பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலான்னு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய ஹேண்ட்ஸ் ஆன் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம், ஓகேங்களா, வாங்க போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் ப்ரொவிஷனர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ரிசோர்ஸ் கிரியேஷன், நம்ம வந்து ஒரு டெராஃபார்ம் மூலியமாக ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆஃப்டர் ரிசோர்ஸ் கிரியேஷன் அதுக்குள்ளே நம் சம் ஸ்கிரிப்ட் ஆர் செல் கமெண்ட், ஓகேங்களா, அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெராஃபார்ம் ப்ரொவிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக இப்போ நீங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இஷ்யூட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு எம்டி இஷ்யூ இன்ஸ்டன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ளே டேட்டா எதுவுமே இருக்காது. அதுக்குள்ளே எந்த விதமான டேட்டா, மீன்ஸ் டேட்டாவும் இருக்காது, அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் எதாவது இன்ஸ்டால் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வெப் சர்வர் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்குமா கேட்டால், ஒரு டிபி சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்குமா கேட்டால் இன்ஸ்டால் ஆயிருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளைனாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கஸ்டம் ஏஎம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே டேட்டா இருக்குன்னா டேட்டா உங்களுக்கு வரும், அதர்வைஸ் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு அதில் எம்டியாக தான் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சுமான கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இஷ்யூட் இன்சன்ஸ் நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதிலே போட்டிருக்கா பாருங்க, இது சிமிலர் கைண்ட் ஆஃப் இஷ்யூட் இன்சன்ஸ் யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இஷ்யூட் இன்சன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு நீங்கள் போயிட்டு ஒரு லான்ச் இன்சன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஏஎம்ஏ நான் சூஸ் பண்ணுறேன், ஓகே, இன்சன்ஸ் டைப் நான் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகேஷன், இன்சன்ஸோடைய கான்ஃபிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் டேட்டா அப்படின்னு இருக்கும். இந்த யூசர் டேட்டா எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரிசோர்ஸ் கிரியேஷன் ஆன பிறகு உடனே அதுக்குள்ளே நம்ம சம் கமெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ஒரு லினக்ஸாக இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு எம் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணுறீங்க, தென் அதுக்குள்ளே வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு எஸ்3லேருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு வரீங்க, இந்த வெப்பேஜுக்கு இந்த வெப்சைட்டோட ரூட் டைரக்டரிக்கு ஒரு வெப்பேஜ் வந்து காப்பி பண்ணி கொண்டு வரீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கமாண்ட் ஒன்ஸ் இந்த நம்மளுடைய ரிசோர்ஸ் இந்த இன்சன்ஸ் ப்ரொவிஷன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சம் கமாண்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த யூசர் டேட்டாவில் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுப்போம், கரெக்ட்டுங்களா. அஸ் அ சேம் திங் தான் வேலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து நீங்கள் ப்ரொவிஷனும் பண்ணபோது. AWSல இது வந்து யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இதே வந்து அசூரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இதே GCPல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் மல்டிபிள் க்ளோடில் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணுறக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் சொல்லுவாங்க. அதை சேம் ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து டெராஃபார்மில் ப்ரொவிஷன் மூலியம் பண்ண போகிறோம், ஓகேங்களா, ப்ரொவிஷன் மூலியம் பண்ண போகிறோம். அதில் நிறையா விதமான டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதான் நம்ம வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஃபெயில் ஆகுது, இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த அது வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து டெயிண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் கிடையாது, அது என்னன்றதை நம்ம கீழே இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இப்போ ப்ரொவிஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, அதாவது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ணும்போது ஆஃப்டர் தட் வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தென் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸிக்யூஷன் நம்ம வந்துட்டு சம் ஸ்கிரிப்ட் ஆர் செல் கமாண்ட் வந்து நம்ம ஆட்டோமேஷன் ரன் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுடைய என்டையர் நம்மளுடைய நமக்கான ரிசோர்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஒரு யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸ், ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் சைக்கிளில் வந்து நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டெராஃபார்ம் ப்ரொவிஷனர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. லைக் EC2ல யூசர் டேட்டா அப்படிங்கிற அந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவிஷன் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொவிஷனர் இருக்குது, ஓகேங்களா. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேஷன் டைப் ப்ரொவிஷனர், இன்னொன்று வந்து டெஸ்டாய் டைம் ப்ரொவிஷனர். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரொவிஷனர் இந்த ப்ரொவிஷனை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் மல்டிபிள் டைப் இருக்குது. எனவே நீங்கள் வந்து இதை லோக்கல் எக்ஸி இல்லை ஃபைல் எக்ஸி இல்லைனா ரிமோட் எக்ஸி எக்ஸாக்ட் இந்த மாதிரி மல்டிபிள் டைப் இருக்குது, ஓகேங்களா. இந்த எந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேஷன் டைம் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. அதாவது நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் நீங்கள் டெராஃபார்ம் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், நீங்கள் இனிட் கொடுத்து இது பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை கொடுத்து ஒன்ஸ் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா, அப்டேட்ன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிரியேஷன் அப்ளை பண்ணி பண்ணுறது, தென் வந்து டெஸ்டாய் பண்ணி டெலிட் பண்ணுறது. இந்த மாதிரி டூ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவிஷனை யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ரொவிஷனருக்குள்ளே எந்த விதமான வென் அப்படின்னு போட்டு ஒரு கமாண்ட் எக்ஸாம் நீ ஆட் பண்ணலாம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது என்னது, கிரியேஷன் டைம் ப்ரொவிஷன் தான். அதாவது இன்ஸ்டன்ஸ் நம்மளுடைய ரிசோர்ஸ் கிரியேட் ஆன உடனே அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சம் கமாண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் செல் கமாண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன் டைம் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து டெஸ்டாய்
டிஸ்ட்ராய் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வென் அப்படின்னு கொடுத்து எப்ப டிஸ்ட்ராய் பண்ண போறீங்க, டிஸ்ட்ராய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி டெஸ்ட்ராய், நீங்க டெரஃபார்ம் டெஸ்ட்ராய்னு அப்படி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும் இந்த ப்ரொவிஷன் வந்து ரன் ஆகும், இந்த ப்ரொவிஷன் வந்து இல்லைன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. நீங்க வந்து இந்த ரிசோர்ஸை எதுக்காக இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்சன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து சில ஃபைலை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணணும், எஸ்திரிக்கு மூவ் பண்ணணும் இல்லை லோக்கலுக்கு மூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது வந்து நீங்க யூசர் டேட்டால கூட யூஸ் பண்ண முடியாது, நீங்க யூசர் டேட்டால கூட என்ன பண்ண முடியும், இன்சன்ஸ் கிரியேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். டெலிஷன் பண்ணும்போது ஒரு யூசர் டேட்டா அப்படின்னு கிடையாது, நீங்க டெர்மினேட் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்க AWS வந்து நீங்க ரன் பண்ண முடியாது. ஆனா இங்க டெரஃபார்ம்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரொவிஷனர்ல இந்த மாதிரி டெஸ்ட்ராய் டைம் ஓகேங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரொவிஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ டூ டைப் ஆஃப் இருக்கு, ஒன்னு டெஸ்ட்ராய் டைம்ல யூஸ் பண்றது, இன்னொன்னு கிரியேஷன் டைம்ல யூஸ் பண்றது. டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் டைம் தான். இந்த டிஃபால்ட் கிரியேஷன் டைம்ல தான் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபெயில்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் என்ன ஆகும்னா டெய்ன்ட் ஆயிடும். இந்த டெயிண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து 25th வீடியோல பார்த்துருந்தோம். டெயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரிசோர்ஸ் உங்களுடைய மேனுவல் சேஞ்சஸ் ஏதாவது வேணான்னு என்ன நடக்கும், அது வந்து டெயிண்ட் ஆகிடும். டெயிண்ட் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது டெஸ்ட் ஆகிட்டு ரீக்ரியேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒன்று மேனுவல் சேஞ்சஸ்க்காக பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ரிசோர்ஸ் எல்லாம் டெஸ்ட் ஆகிட்டு கிரியேட் ஆகினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் டெயின் பண்ணிவிட்டு தென் அப்ளை பண்ணுவோம். சேம் திங் தான் ப்ரொவிஷன் டைமில் மட்டும் என்ன பண்ண முடியும், சாரி கிரியேஷன் டைமில் மட்டும் இந்த ப்ரொவிஷனில் ஏதாவது உங்களுக்கு எரர் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நடந்தோடனே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டெயிண்ட் ஆகிடும், அந்த ரிசோர்ஸ் வந்து டெயிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை அது வேணாம் எனக்கு வந்து அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அன்டெயின் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம அந்த டெயின்ட்லேயே பார்த்துருந்தோம், அன்டெயின் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அந்த டெயிண்ட் பார்க்கும்போதே நம்ம இது சொல்லியிருந்தோம், இது எப்படி எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அன்டெயின் பண்ணுவோம் டெயின்ட் பண்ணும்போது அப்படின்றத நம்ம இந்த ப்ரொவிஷனை போய் அப்போ எடுத்திருந்தோம். ஆனால் ப்ரொவிஷனர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த டைமில், இப்போ தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரியல் டைம் டெமோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு வந்து ஓகேங்களா. இப்போ ப்ரொவிஷனர் என்ன, டூ டைப் ஆஃப் ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இந்த டூ டைப் ஆஃப் ப்ரொவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சம் அதர் டைப் இருக்கு உங்களுக்கு, இது வந்து பேசிக்கானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் ப்ரொவிஷன் அப்படின்னு இருக்கு, இதெல்லாமே வெண்டர் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி டூ டைப் ஆஃப் ப்ரொவிஷன் இருக்கு ஓகேங்களா. அதுல ஜெனரிக் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்வியூல கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைல் அண்ட் லோக்கல் எக்ஸெக் அண்ட் ரிமோட் எக்ஸெக், இந்த மாதிரி ஒரு மூணு டைப் ஆஃப் ஜெனரிக் ப்ரொவிஷன் இருக்கு ஓகேங்களா. இந்த ஃபைல் அப்படின்னு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் ஃபைல், நீங்க ஒரு ப்ரொவிஷன் நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண உடனே உங்கள்கிட்ட லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை வந்து நீங்க அந்த மிஷினுக்குள்ள அந்த இன்சன்ஸ்குள்ள நீங்க காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்றதா பாத்தீங்கன்னா ஃபைல் அப்படிங்கிறது. தென் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் EXE, லோக்கல் EXE எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா லோக்கல்ல இருந்து நீங்க ரிமோட்டுக்குள்ளே போகாம லோக்கல்ல இருந்து ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்றது, ஒரு ஃபைல் இங்க இருந்த மாதிரி என்ன கமாண்ட், இப்ப நீங்க ஒண்ணு இல்லை எனக்கு அதோடைய பிரைவேட் டைப் மட்டும் வேணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க இருந்து ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் ஃபிளச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லோக்கல் இல்லைன்னா முக்கியமா வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்கிரிப்ட், இப்போ ஆன்சிபிள் மாதிரி ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க லோக்கல்ல ஒரு ஃபைலை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து அங்க சம் சேஞ்சஸ் நீங்க ஆன்சிபிள் வச்சு நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து என்ன நடக்கும் உங்களுக்கு ரிமோட்ல நடக்கக்கூடிய இன்சன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது ஆன்சிபிளோ இல்லைன்னா பவர் செல்லோ இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கல்ல இருந்து வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ரிசோர்ஸ் இன்சன்ஸ் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த லோக்கல் EXE மூலமா என்ன பண்ணும் அந்த ஃபைல வந்து ஃபிளச் பண்ணி உடனே என்ன ஆகும் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அது ரன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்டயர் ஒரு ஆட்டோமேஷன் இருக்கு இல்லைங்களா, சரி கிரியேஷன் மட்டும் கிடையாது தென் வந்து பாத்தீங்கன்னா அதுல பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கான அப்ளிகேஷன் இந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் வந்து நடந்துடும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து லோக்கல்ல இருந்து உங்களுடைய ஆன்சிபிள் ஆர் பவர் செல் அல்லது உங்க கமாண்டை வந்து லோக்கல்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் பாத்தீங்கன்னா லோக்கல் EXE இல்ல பண்றது. தென் ரிமோட் EXE வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ணி தென் வந்து பாத்தீங்கன்னா எம் கமாண்ட், இப்போ நீங்க APT கமாண்டோ எம் கமாண்டோ யூஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்றது ஓகேங்களா. என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்றது இல்ல ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது ஒரு MySQL இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரியானதெல்லாம் பண்றது ரிமோட் EXE பண்றது. இப்போ இந்த மாதிரி த்ரீ டைப் ஆஃப் ஜெனரிக் ப்ரொவிஷன் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் வெண்டர் ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க டெரஃபார்ம் டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா ஜெனரிக் ப்ரொவிஷனர்ல இந்த ஃபைல் லோக்கல் EXE அந்த ரிமோட் EXE வருது. வெண்டர் ப்ரொவிஷன்ல செஃப் பப்பட் இந்த மாதிரியான அதர் சால்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அதர் வெண்டாருடைய டூலை யூஸ் பண்ணி ப்ரொவிஷன் நீங்க பண்ண முடியும் புரியுங்களா. இந்த மாதிரியான டைப் இருக்கு. ஆனா நார்மல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஜெனரிக் பர்பஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஜெனரிக் ப்ரொவிஷனை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோட வந்து பார்க்கலாம் ஓகே. நாம இன்னைக்கு பார்த்த டெரஃபார்ம் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டெரஃபார்ம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.